நான் டாக்டர் கவிதா கௌதம். இந்த இரண்டாம் கொரோனா வைரஸ் இரண்டாம் அலையிலிருந்து ஐ திங்க் ஓரளவுக்கு பாதுகாப்பாக மெனி ஆஃபர்ஸ் வெளியில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தருணத்தில் நம்ம எப்படி இந்த செகண்ட் வேவை ப்ரிடிக்ட் பண்ணாமல் ஒரு அறிகுறி இல்லாமல் வர விட்டுட்டோமோ அந்த மாதிரி இந்த தேர்ட் வேவ்க்கு நம்ம ஒரு இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ தோ ஒன்லி வே டு ப்ரிவெண்ட் த தேர்ட் வேவ் ஐ திங்க் 70% இந்திய மக்கள் வேக்சினேஷன் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் திரும்ப திரும்ப இந்த அலைகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். இந்த தேர்ட் வேவ் ஆனது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப மனதிற்கு வேதனை தரக்கூடிய ஒன்று. பிகாஸ் நம்ம வந்து குழந்தைகள் அப்படிங்கிறப்ப வந்து நிறைய ஒரு ஆன்சைட்டி நம்மளுக்கு இருக்கும் ஆஸ் அ பேரண்ட். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு கை கோர்த்து இந்த மூன்றாம் அலை வராமல் தடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. குழந்தைகள் அஃபெக்ட் ஆவாங்களாங்கிறதுல ஒரு டவுட்டும் இருக்குது. பிகாஸ் முதல் அலை இரண்டாம் அலை இரண்டுலேயுமே வந்து குழந்தைகள் அஃபெக்ட் ஆனாங்க. பட் ரொம்ப சீரியஸாக ஒரு சிக்னஸ்ன்னு அவங்களுக்கு வரல, அந்த நோய் ரொம்ப தாக்கலை அவங்கள. ஸோ அந்த மாதிரி ஒரு குட் நியூஸும் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்குது. ஒன்று, 70% இந்திய மக்கள் கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசி போடணும். ஸோ அது வந்து கோவிஷீல்டாக இருந்தாலும் சரி கோவேக்சினாக இருந்தாலும் சரி யோசிக்காதீங்க, பட் ப்ளீஸ் கோ டேக் த வேக்சின். தயவு செய்து அந்த வேக்சினேஷனை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை தவிர வேறு எந்தவித ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரும் கிடையாது. த செகண்ட் ஒன் இஸ் குழந்தைகள், சிறு குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா யங் பேரண்ட்ஸ் அவங்க வந்து கோவிஷீல்டோ இல்லை கோவேக்சின் வேக்சினோ என்ன கிடைக்குதோ உங்களுக்கு தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்டேருந்து தான் குழந்தைங்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் அது. ஸோ நம்ம தான் வெளியில் போகிறோம். ஸோ நம்ம வேக்சினேட் பண்ணி கேர்ஃபுல்லாக இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலேயே இருக்கிற குழந்தைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை குறைக்கலாம். ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அணிவது, கேதரிங் கூட்டம் கும்பல் நெரிசலுக்கு போகாமல் இருப்பதை இன்னொரு ஒரு வருஷத்துக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அதை கடைபிடிங்கள். அதே நேரம் வேக்சினேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி.